ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் திருவிழா நாங்க வந்து குலசைக்கு வரலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா வந்து பிளான் வந்து சொதப்பல் ஆயிருச்சு. ஏன் சொதப்பல்னு பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து மடத்தனமான கூட்டமா, வண்டி வந்து கிலோமீட்டர் கணக்குல இங்கே விட்டுட்டு நடந்து போனோம்ட்டாங்க. ஏன்னா என்ன பாருங்க, இவ இப்போ கையாடிட்டே இருப்பா, நம்ம தூக்கிட்டு போகும்போது வந்து நம்ம உயிரை போட்டு வாங்கிடுவோம். தூக்கிட்டு போறவங்கள கடும்பாடாயிரும். ஏன்னா இப்ப அனிஷாட்டே தான் இருப்பேன்பா, அப்புறம் நம்மகிட்ட வரமாட்டா, பாம்போல தூக்கிட்டு வருவோம். அதனால வந்து நம்ம பிளான வந்து சொல்லுவே வந்தாதுன்னு அமைதியா இருக்கும். இப்ப நம்ம எந்த கோயிலுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒன்னாம் திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ சர்ச்சுக்கு செல்ல போகிறோம். என்ன சர்ச்? அதாவது அந்தோனியார் கோயிலுக்கும் நம்ம கப்பல் மாதா கோயிலும் பாக்க போறோம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீண்ட இடைவெளிக்கு நம்ம போறோம். சரி, ரைட்டா ஆரம்பிச்சிட்டாயமோ, இப்ப அழுதுட்டே இருக்கா பிள்ளைய பாருங்கன்ற கோபட்டுருக்கு. அதனால இப்ப நம்ம அங்க போய் பாப்போம். இப்பொழுது நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்றால், கப்பல் மாதா, செல்வ மாதா, செல்வ மாதா, கப்பல் மாதா, செல்வ மாதாவா கப்பல் மாதாவா? இல்ல, செல்வ மாதான்னு போட்டிருக்கு பாரு, ஏன் கப்பல் மாதான்னு இருக்காரு தெரியாதா? தெரியாதா? தெரியாதுனா தெரியாதுன்னு சொல்லி பிள்ளை ஒழுங்க பிடி கோபடாதா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்போ வந்து சென்னையிலேருந்து வந்த உடனே நம்ம வந்து எங்கே நாங்கள் போட்ட பிளான் வந்து ஒன்னாம் திருவிழா குலசேகரப்பட்டினம். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச நாங்கள் கேட்டது, ஆனால் நீங்கள் கொடுத்தது கப்பல் மாதா கோயில் வந்து ஃபஸ்ட். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்னது அந்தோனியார் கோயில், கப்பல் மாதா கோயில் ரெண்டுமே பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தோம். ஆனால் அந்தோனியார் கோயில் போகிறதுக்கு வந்து டைம் வந்து எங்களுக்கு வந்து பத்தலை. நாங்கள் வந்திருக்க டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து கப்பல் மாதா கோயிலில் பூஜை நடக்குது. 6 மணி பூஜை சவுண்ட் கேக்குதுல்ல, பூஜைனா அந்த ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதை அட்டன் பண்ண போறோம். நம்ம வந்து வசுகுட்டியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க தான் கூட்டி வந்தோம். ஆமா, வசுகுட்டியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஷட்னி பாரா. ஆமா, என்ன? ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுது எங்களுக்கு வந்து எம்மதம் சம்மதம், இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் இல்ல. இவ்வளவுனா முஸ்லிம் மாத்தி ரெண்டு மாதிரி இருந்து அனிஷா. என்னோட நேம் வந்து முஸ்லிம் நேம் தானே அனிஷா? புள்ளி இப்படி தூங்கிட்டு அச்சோ சுவாங்க, வந்து படுத்துக்காமா. சரி, ரைட், உள்ள போய் ஜபம் பண்றாங்க, பாத்துட்டு வந்துருமா? உள்ள போய் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கப்பல் மாதா வந்து நாங்க காமிச்சிருக்கோம். இன்னொரு டைம் நான் வந்து இப்பவும் காமிக்க போறேன் உங்களுக்கு. ஃபுல்லா வந்து பாருங்க, உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாட்டுல உள்ள தூண்கள்லாம் இருக்கும். இல்ல, தூண்கள்லாம் நிறைய நாடோட கொடிகள் இருக்கும், போர்க்கொடிகள் அப்படிதானே. சரி, ரைட், போமா. உள்ள இப்ப வந்து நம்ம அப்படியே சுத்தி வியூ பாக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம். அழகா காத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கப்பல் மாதா உள்ள உட்காந்தோம்னா அவ்வளவு சூப்பரா காத்தடிக்கும். எவ்வளவு வெயிலா இருந்தாலும் நம்ம இங்கே காத்து இல்ல, நார்மலா மதிய டைம்ல வெயிலா இருந்தாலுமே நமக்கு வந்து அவ்வளவு அழகா காத்தடிக்கும். சரி, ரைட்டு, நாங்க இப்போ ரெண்டு பாப்பாவும் தூங்கிட்டாங்க, இனி வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். நாங்க வந்து அப்படி உள்ள கூப்பிட்டு அப்படி சாமி கும்பிட்டுட்டு நாங்க நெக்ஸ்ட் அப்படி கிளம்புறோம். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு என்ன பிளானுங்கிறது தெரியல. நாளைக்கு வந்து நம்ம குலசை போறோமா என்னங்கிறது இனிதான் ஐடியா பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆத்தாங்கிற பள்ளிவாசலுக்கு நம்ம போறோம் ஒரு நாள். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வரும்போதும் போயிருந்தோம்ல ஆத்தாங்கிற பள்ளிவாசலுக்கு. ஆமா, எங்களுக்கு வந்து அங்கேயும் பிடிக்கும், அங்கேயும் போய் நாங்கள் ஒரு ரவுண்டு உங்களுக்கு காமிக்கிறோம் எல்லா வியூமே. ஜம்முன்னு பாருங்க. சரி, ஓகே, உள்ள போமா. இப்போ இப்போ வந்து இதுதான் நம்மளோட கப்பல் மாதா கோயிலோட ஃபுல் தோற்றம். வாழை இலையெல்லாம் கட்டியிருக்காங்க, என்ன ஃபங்க்ஷனுங்கிறது தெரியல. இது வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த கொடி மரம்னு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் வியூ, பீச் வியூ பயங்கரமாக இருக்கும். அனுஷா நில்லுனா, அனுஷா வாரியா பீச்சை பார்த்துட்டு வந்துடுமா? வாங்க. நைன் அவர் பாவம் 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 என்றே அப்படியா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் ரெண்டு சிண்ட்ரலா குட்டிக்கும் இவளுக்கும் ஒரே மாதிரி காஸ்டியூம் வந்து நாங்கள் போட்டுட்டு வந்தோம். நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலான்ட்டு இதை வந்து இப்போ சொதப்பினது பார்த்தீங்கன்னா இவா 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 லேட் பண்ணிட்டா இவா. சரி, ரைட், ஓகேவா? எப்படி போட்டு கொடுத்துடுவேன் உடனே டப்னு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச் வியூ. பாப்பா வந்து இதெல்லாம் ரசித்து பார்த்துருப்பா, ஆனால் அதுக்குள்ளே தூங்கிட்டா. ஏன் மவளுக்கு வந்து கடல் கடற்கரைன்னு சொன்னால் தெரியாது, பீச்சுன்னு சொல்லணும். தெரிஞ்சுக்க, குதிரை வால் கொண்டே ஆட்டினா மட்டும் பத்தாது பிள்ளை. பிள்ளைக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடு. டீச்சரா? டீச்சர் என்ன இவன் டீச்சர் எப்படி பேசுவானு சார்? நார்மலா ஏதோ ஒரு நிறைய வார்த்தைகள் பேசுவாள். என்னது நல்லா பேச நவீன என்ன பேசுவான்? இல்ல, சில வார்த்தைகள் பேசுவாளே. ஓ, லாங்குவேஜா? சரி சரி, அதான் சரி. என்ன பாருங்க வியூ வேற லெவல்ல இருக்கும். ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரை, மீன் பிடிச்சிட்டு. அனிஷா, தசரா முடிஞ்சோடனே நம்ம இங்கே தான் வந்து மீன் வாங்க போகிறோம். இந்த மாதிரி இடங்கள், மீன் பிடிக்கிற இடங்கள் நம்ம சென்னையில் போய் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் கோவளம், காசிமேடு, மெரினா பீச்சு, பெசன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோமீட்டர் கணக்கில் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு
குறைந்தபட்சம் 2.5 கிலோமீட்டர்ல நம்ம வந்து இங்க மீன் வாங்கிரலாம். இப்போ நம்ம உள்ள போவோம். நடங்க போட். மாளை பத்தி மீன் ரொம்ப. ஏ மாளை வாய் வாயால அடி. வாயால அடிக்கான்டா. வாய் அடி. வாய் கிறுக்கு. வாய் இதெல்லாம் அதாவது பேசுறதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. அதுக்காக வந்து வாயால அடி தப்பு தப்புன்னு தப்பு தப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்கப்பூருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்காதங்க. இதுதான் நாங்கள் சொன்ன தூண். சிங்கப்பூர், வியட்நாம் அப்படின்னு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய, இதை அப்படி பார்த்தா யூகே, யூஎஸ்ஏ, போர்ச்சுக்கல், மாலி, பங்களாதேஷ் அப்படின்னு இருக்கோம். இப்போ வந்து அங்கே வந்து ஜபம் நடக்குது. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா தூங்குறதுனால இங்கே உட்காந்துருக்காங்க. அனிஷா ஜப்பம் நடக்கும்போது சைலண்டாக இருங்க, செவிட்ட பேத்து விடுங்க. நிறையா பண்ணி பண்ணுங்க. சரி ஓகே, நானும் போய் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வரேன். இப்போ வந்து அவன் சாமி கும்பிட்டு போயிட்டான், ப்ரே பண்ணுறானா. அவனுக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியே அமைதியை தேடி வர்ற இடம் இங்கே தான். அதனால் சின்சியராக சாமி கும்பிட்டுருக்கான். ஒரு என்ன சொல்றது, மாலை போட்டு ஜபம் பண்றது ஒரு வித்தியாசமாதான் இருக்கு. உள்ள பேச்சு முட்டி போட்டுறானோ, சுத்திட்டு கிடக்கானோ, தொட்டு கும்பிட்டு லூசு முடிஞ்சா சின்சியரா சாமி கும்பிட்டுருக்கா? நாங்க வந்து கும்பிட்டா சின்சியரா இருப்போம். இல்லனா கும்பிட மாட்டோம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்றோம்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். ரொம்ப ரொம்ப அப்படியே சொல்லிட்டேன், நானும் சொல்லிட்டேன். சொல்லிட்டு தான் இருந்தியா இருக்குல்ல. சரி ரைட்டு. பாப்பா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்பா என்னதான் சத்தம் கேட்டாலும் முடிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்தோட அருமை எப்படி, நவீனா வந்து சூ சூம்பா, நீ சூ சூன்லாம் சொல்லாண்டா அவ்வாட்டுக்கு அழகா தூங்குவா. என்ன நிசா இது என்ன இருக்கு இப்படி தூங்கிட்டு தான் இருக்கா? சரி ரைட்டு, என்ன அப்படி கிளம்பிடுவோமா? காத்து வேற அடிக்கல, ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து போமா. அப்போ அம்முட்டி அம்முட்டி கோயில் எப்படி இருக்கு? கோயில் எப்படி இருக்குமா? சூப்பர் அம்முட்டி. இறங்க விளையாடணுமாம்மா. எங்க போனோம் அங்க பாரு. இது என்னதுமா? அது என்னது? பீச் சொல்லு. பீச் இங்க பாரு. மூணு பேரை சேர்ந்து பாப்பா கும்மா கொடுத்துமா கொடுத்துருமா கொடுக்கணும். ஏ சூப்பர். சரி ரைட்டு, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் டைமிங் தான், பத்தில் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். என்னம்மா கீழே விளையாடணுமோ? சரி கொஞ்சம் நேரம் பாப்பா முடிச்சிட்டா, அதனால கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு நம்ம கூட்டு போயிருமா? அப்போ இல்லை கிளம்பிடுமா? காத்தடிக்கும். கிளம்பிடுமாம்மா, நாளைக்கு வருமாம்மா. அப்படி இங்கே இருக்கணுமோ? அப்படி இங்கே விளையாடணுமோ? தூக்கி போடுங்களா, தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்களே, தூக்கி போடுங்களே. சரி ரைட்டு, முடிச்சு நாங்கள் வந்து கிளம்புறோம். இனி போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். அப்படிதானம்மா? அப்படி பாரு ஏசப்பா சொல்லு, ஏசப்பா சொல்லு. இந்த மாதிரி இப்படி கும்பிடுங்க பாரு. இங்கே பாரு அம்மங்க பாரு, அப்பா பாரு, இப்படி பண்ண, இங்கே பாரு, டன் டன். அம்மா கொடுத்து இல்லை கொடுமா. இந்த மாதிரி அப்பா மாதிரி சொல்லு. இந்த மாதிரி அப்பா பாரு, இங்கே பாரு, இல்லை இல்லை அப்பாப்பா, இங்கே பாரு அப்பா பாரு, இந்த மாதிரி சொல்லு. இல்லை இங்கே பாருல, இங்கே பாரு அப்பா, என்ன சொல்லு. சரி ரைட் ஓகே, டாடா பாய் பாய்.